ஒரு வீடியோக்கு ஆடியோ குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீடியோ எவ்வளோதான் குவாலிட்டியாக இருந்தாலும் ஆடியோ குவாலிட்டி இல்லை அப்படின்னா ஆடியன்ஸோட என்கேஜ்மெண்ட் அங்கேயே ட்ராப் ஆயிரும். இப்போ என்னோட மைக்கு கட் பண்ணால் இதுதான் ஒரிஜினல் ஆடியோ, கேமராவில் ரெக்கார்ட் ஆகிற ஒரிஜினல் ஆடியோ. ஸோ இந்த மாதிரி வீடியோ மேக் பண்ணால் ஆடியன்ஸோட என்கேஜ்மெண்ட் சுத்தமாக இருக்காது. ஸோ நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் என்னென்ன மைக் யூஸ் பண்ணுறேன், அதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அதெல்லாம் பார்க்க போகிறோம். அப்புறம் ஹாலிலேண்ட்லேருந்து லார்க் 150 அனுப்பியிருக்காங்க, அதோட அன்பாக்சிங்கும் ரிவ்யூவும் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட் நான் வாங்கின மைக் வந்து போயாவோட காலர் மைக். இது வந்து 850 ரூபீஸ் கிட்ட வரும். இது வந்து நல்ல லென்த்தாக இருக்கும். இதுதான் இதோட அட்வான்டேஜும் டிஸ்அட்வான்டேஜும் இதுதான். ஏன்னா ஓவர் டைம் வீடியோ எடுக்கும்போது சுருட்டி சுருட்டி பாக்கெட்டில் வைக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி வச்சோம்னா சிக்கு விழுந்துடும், அதை எடுக்கவே 5 மினிட்ஸ் மேலாகும், கடுப்பாகும். அதனால ஒரு ஷார்ட் கன் மைக் வாங்கினேன். இதுவும் சேம் ப்ராண்ட் தான், போயாவோட ஷார்ட் கன் மைக். இது வந்து கேமரா மேலே மாட்டிக்கலாம். இதுதான் மைக். இது வந்து டெட் கேட்னு சொல்லுவாங்க, வின்னாய்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக. ஸோ இதை வந்து கேமரா மேலே மாட்டிக்கிட்டு நம்ம பேச ஆரம்பித்தோம்னா நல்லாயிருக்கும். கேமரா பக்கத்தில் இருக்கும்போது நல்லாயிருக்கும், கொஞ்சம் தூரமாக போகும்போது ஆடியோ சரியாக பிக் பண்ணாது. பின்னாடி போகிறேன், இப்போ கேட்குதா, நான் பேசுகிறது கேட்குதா? அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரோட் மைக் கோ வாங்கினேன். இது வந்து ஒரு 8500 கிட்டே வருது. இந்த மேலே இருக்கிற டெட் கேட் வந்து தனியாக வாங்கணும். இது வந்து 1800-2000 ரேஞ்சுக்கு வரும். இது வந்து 6500. ஸோ இதுவும் சேம் ப்ராப்ளம் தான், தூரமாக இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்காக மொபைலெலாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். மொபைலை வந்து ஒயர்லெஸ் மைக்காக யூஸ் பண்ணும்போது வீடியோவில் ஒரு மாதிரி தெரியும். அது மட்டும் இல்லாமல் வின்னாய்ஸை ரொம்ப அப்சர்வ் பண்ணுச்சு. லவ் அப்படிங்கிறது பிரெயினில் நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன். இதில் வந்து நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. கேமராவில் வீடியோ தனியாக ரெக்கார்ட் ஆகும், ஃபோனில் ஆடியோ தனியாக ரெக்கார்ட் ஆகும். அதை ரெண்டையும் எடுத்து சிங்க் பண்ணணும். விளாக்லாம் பண்ணும்போது நிறைய ஃபைல்ஸ் இருந்துச்சுன்னா அதுவே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில டைம் சிங்கே ஆகாது. இப்போ கூட வீடியோ தனியாக ஆடியோ தனியாக தான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். பட் இது வந்து ஒரு க்ளோஸ்டு ரூம்குள்ளே இருக்கேன், எக்ஸ்டர்னல் நாய்ஸ் இல்லை. ஸோ சிங்க் பண்ணுறது அப்படிங்கிறது ஈஸி. மானோ அப்படிங்கிற மைக் வந்து 4000 ரூபீஸ் வருது. ஸோ இதுதான் இதோட குவாலிட்டி. ஆடியோ ப்ராசஸ் பண்ணால் இந்த குவாலிட்டி வரும், பட் அவுட்டோரில் இந்த மைக்கை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இதை வந்து லேப்டாப்பில் மட்டும்தான் கனெக்ட் பண்ண முடியும். லேப்டாப் ஒரு கையிலையும் மைக் ஒரு கையிலையும் பிடிச்சிட்டு எங்கேயும் போக முடியாது. ஸோ அவுட்டோருக்கு ஒரு நல்ல ஒயர்லெஸ் மைக் வேணும். அதுக்கு இந்த மைக் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குன்னு நம்புகிறேன். ஆடியோ எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கூட என்னென்ன கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க, அக்சரீஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து சார்ஜிங் கேபிள் டைப் சி, மொபைல் சார்ஜ் மாதிரியாக அடாப்டர் கொடுக்கல. அடுத்து வந்து டிஆர்எஸ் டு டிஆர்எஸ் கேபிள், இது வந்து ரிசீவரை கேமரா கூட கனெக்ட் பண்ணுறதுக்காக. அடுத்து ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க, டிஆர்எஸ் டு டிஆர்ஆர்எஸ் கேபிள், இது வந்து ரிசீவரை மொபைலில் கனெக்ட் பண்ணுறதுக்காக. அப்புறம் ரெண்டு லாவ் மைக், ரெண்டு டெட் கேட் கொடுத்துருக்காங்க, இது வந்து வின்னாய்ஸ் கம்மி பண்ணுறதுக்காக. இந்த பாக்ஸ் நல்லா ஹேண்டியாக சாலிடாக இருக்குது. இதுக்குள்ளே ரெண்டு டிரான்ஸ்மிட்டர் ஒரு ரிசீவர் இருக்குது. இது ஜஸ்ட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கான பாக்ஸ் இல்லை, இது வந்து ஒரு சார்ஜிங் கேஸ். இதுக்குள்ளே டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் எது வச்சாலும் சார்ஜ் ஆகிக்கும். இது வந்து டியோ கிட், அதனால ரெண்டு டிரான்ஸ்மிட்டர் ஒரு ரிசீவர் இருக்குது. இதில் வந்து சோலோ கிட் இருக்குது, அதில் வந்து ஒரே ஒரு டிரான்ஸ்மிட்டர் ஒரு ரிசீவர் இருக்கும். டிரான்ஸ்மிட்டர் மட்டும் தனியாக கூட வாங்கலாம். இந்த கேஸ்லேருந்து டிரான்ஸ்மிட்டரையும் ரிசீவரும் வெளியெடுத்தாலே பேர் ஆகிக்கும். 100 மீட்டர் தூரத்துக்கு கனெக்டாக தான் இருக்கும். ஜஸ்ட்டு 5 மில்லி செகண்ட்ஸ் டிலேயில் ஆடியோவை டிரான்ஸ்மிட் பண்ணும். அகைன் உள்ளே வச்சுட்டா சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். தலைகீழாக பிடிச்சாலும் கீழே விழுகாது, ஏன்னா மேக்னெட் இருக்குது. இதுலேயும் மேக்னெட் இருக்குது. ஸோ ஈஸியாக ஓப்பன் பண்ண முடியாது. ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ ரொம்ப சேஃப். இதுக்கு மேலே நம்ம வெளியே போய் ஆடியோவெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். கைஸ், இவ்வளோ நேரம் நான் பேசுனது வந்து கேமராவோட இன்டர்னல் மைக்கில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து டிரான்ஸ்மிட்டரையும் ரிசீவரும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இங்கே செம விண்டியாக இருக்குது. இப்போ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். கைஸ், இந்த டிரான்ஸ்மிட்டரில் ஒரே ஒரு பட்டன் தான் இருக்கும். அதை வந்து சிங்கிள் ப்ரெஸ் பண்ணால் மியூட் ஆகிக்கும், லாங் ப்ரெஸ் பண்ணால் பவர் ஆஃப் ஆயிரும். இதில் வந்து ரெண்டு எல்இடி இண்டிகேட்டர் இருக்குது. ஒன்று வந்து பவருக்கானது, க்ரீன் கலரில் இருந்துச்சுன்னா பேட்டரி ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். எல்லோ கலரில் இருந்துச்சுன்னா பேட்டரி கொஞ்சம் கம்மியாக 50% இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ரெட் கலரில் இருந்துச்சுன்னா ஆஃப் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்புறம் இன்னொரு லைட் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா கனெக்ஷனுக்காக, இந்த டிரான்ஸ்மிட்டருக்கும் ரிசீவருக்கும் இருக்கிற கனெக்ஷனை வெரிஃபை பண்ணிக்கிறதுக்காக. ப்ளூ கலரில் இருந்துச்சுன்னா டிரான்ஸ்மிட்டரும் ரிசீவரும் கனெக்டட் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதுவே பிளிங்க் ஆச்சு அப்படின்னா டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். நான் இங்கிருந்து நான் அப்படியே பேக்கில் போக போகிறேன். இது டிஸ்கனெக்ட் ஆகிற வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துங்க. ஸோ ஆடியோ குவாலிட்டி இருக்கும்னு நம்புறேன். இன்னும் கொஞ்சம் போறேன்.
காய்ஸ் நான் ரொம்ப தூரம் வந்துட்டேன், உங்களுக்கு நோட்டீஸபிளாக இருக்கா என்னன்னு தெரில. கேமரா ரொம்ப தூரத்தில் இருக்குது, அதுவும் 50mm லென்ஸ் போட்டிருக்கு, ஸோ ஃபோக்கஸ் ஆகிருக்கா என்னன்னு தெரில. ஸோ இன்னும் கனெக்டில் தான் இருக்குது, இன்னும் போகலாம் போகல. ஸோ நான் இதுக்கு மேலே நான் போகல, இதுக்கு மேலே நம்ம அவ்வளோவா வீடியோவும் எடுக்க போகிறதில்ல. 100 மீட்டருக்கு மேலே எங்கே போக போகிறோம் காய்ஸ்? இப்போ டிரான்ஸ்மிட்டர் கூட லவ் மைக்கை கனெக்ட் பண்ண போகிறேன். டிரான்ஸ்மிட்டர்லேயே இங்கே ஒரு கிளிப் மாதிரி இருக்குது, ஈஸியாக சட்டை மேலே போட்டுக்கலாம். பட் இவ்வளோ பெருசு போட்டால் ஹைட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த லவ் மைக் போட்டால் ஈஸியாக கிளாத்துக்குள்ளே ஹைட் ஆகிக்கும் காய்ஸ். இப்போ அவ்வளோவா நோட்டீஸபிளாக இருக்காது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னுமே மைக்கை உள்ளே வச்சு செல்லோ டேப்பெல்லாம் போட்டோம்னா சுத்தமாக நோட்டீஸபிளாகவே இருக்காது. இந்த ப்ராங்க் பண்ணுறது, இந்த சோசியல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜூம் லென்ஸை வச்சு ரொம்ப ஒரு 100 மீட்டர் தூரத்துக்கு இது கனெக்டில் இருக்கும், ஸோ ஈஸியாக வாய்ஸ் எடுத்துக்கலாம். ரிசீவர்லேயே எல்சிடி ஸ்க்ரீன் இருக்குது, இதில் பேட்டரி லெவல் பார்த்துக்கலாம், ஆடியோ லெவல் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரெண்டு டிரான்ஸ்மிட்டரோட ஆடியோ லெவலையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அதுக்கான டயல் இருக்குது காய்ஸ். இந்த சார்ஜிங் கேஸ்க்குள்ளே இன்னொரு டிரான்ஸ்மிட்டர் இருக்குது, இதை வந்து வெளியே எடுத்தாவே ரிசீவர் கூட பேர் ஆகிக்கும். ஸோ பிளிங்க் ஆகுது, பேர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ரெண்டு ரிசீவரும் யூஸ் பண்ணலாம். கபில காய்ஸ், ரெண்டு டிரான்ஸ்மிட்டர் யூஸ் பண்ணும்போது மோனோ அப்படின்னு சொல்லி ஒரு மோடு இருக்குது, இதில் போட்டோம்னா எடிட் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது இந்த டிரான்ஸ்மிட்டர்லேருந்து வர்றதோ எங்கிட்ட இருக்கிற டிரான்ஸ்மிட்டர்லேருந்து வர ஆடியோவும் மெர்ஜ் ஆகி ஒரு ஏன்னு கேட்குறேன், ரெண்டு மெர்ஜ் ஆகி ஒரே ஆடியோ லேயரில் வரும். ஸோ எடிட் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து ஸ்டீரியோ மோடு. இப்போ நான் பேசுகிறது வந்து ஏதோ ஒரு சேனல் தான் கேட்கும், ஹெட்செட் போட்டிருந்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சைடு மட்டும்தான் கேட்கும். கபில் இப்போ பேசு. ஹலோ. இது வந்து ஆப்போசிட் சைடில் கேட்கும். இது மட்டும் இல்லாமல் சேஃப்டி ட்ராக் அப்படின்னு சொல்லி இன்னொரு மோடும் இருக்குது. ஒன்றில் வந்து நார்மலாக ரெக்கார்ட் ஆகும், இன்னொன்றில் வந்து -6 dB ரெக்கார்ட் ஆகும். அப்போது ஒரு ட்ராக் வந்து யூஸ் பண்ண முடியல அப்படின்னா இன்னொரு ட்ராக்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஆடியோ லெவல் எது கரெக்டாக இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எடிட்டிங்கில் ஈஸியாக. யூடியூபர்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுற ஒயர்லெஸ் மைக் எதுன்னு கேட்டிங்கன்னா ரோட் மைக் GO 2 தான். அதோடய ப்ரைஸ் 28,000, இதோட ப்ரைஸ் வந்து 27,000. ஆல்மோஸ்ட் சேம் ப்ரைஸ் தான் அமேசானில் பார்க்கும்போது நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது. பட் அதை விட இது பெட்டரானு கேட்டிங்கன்னா ஒரு சில விஷயம் பெட்டராக தெரியுது. என்னென்னா ரோடோட டிரான்ஸ்மிட்டரை விட இந்த டிரான்ஸ்மிட்டர் ரொம்ப குட்டியாக இருக்கும். செகண்ட், இந்த சார்ஜிங் கேஸ். ரோடில் வந்து 3 கேபிள் கொடுத்துருப்பாங்க, தனித்தனியாக சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து ஒரே கேபிளில் சார்ஜ் பண்ணிக்கலாம். இது ஒரு டைம் 2.5 hours சார்ஜ் போட்டோம்னா இதுலேயே 3 times கிட்ட டிரான்ஸ்மிட்டரையும் ரிசீவரையும் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் பெட்டராக தெரியுது. அப்புறம் இதில் ரெண்டு லாவ் மைக் கொடுத்துருக்காங்க, பட் ரோடில் வந்து லாவ் மைக் எதுவும் கொடுக்கல. லாவ் மைக் எவ்வளோன்னு பார்க்கும்போது 5,000 மேலே இருக்குது அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில். அப்புறம் இந்த TRRS கேபிள் வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம தனியாக தான் வாங்கணும். ரோடு வாங்கினா இதில் வந்து இது கூடவே இருக்குது. ஆடியோ குவாலிட்டி வைஸ் பார்த்துட்டா ரோடு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. பட் என்னென்னா அதுக்கு வந்து இன்னொரு 10,000 மேலே நம்ம செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். என்ன மொபைல் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கேபிள் வாங்கணும், லாவ் மைக்கு 10,000 கிட்ட வருது. ஸோ நீங்கள் தான் யோசிக்கணும். இந்த லாவ் மைக்கோட குவாலிட்டி நான் நினச்ச அளவுக்கு இல்லை, எடிட் பண்ணும்போது தான் பார்த்தேன் ஓகேவாக தான் இருக்குது. பட் இந்த டிரான்ஸ்மிட்டரை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த குறையும் தெரியல, நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. ஒரு க்ளோஸ்ட் ரூம்குள்ளே ஹை குவாலிட்டி ஆடியோ எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. பட் இவ்வளோ ஓப்பனாக இவ்வளோ விண்டியாக இருக்கிற இடத்துல இவ்வளோ குவாலிட்டி ஆடியோ எடுக்கிறது ரொம்ப பெருசு. இது ஒர்த்தா என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். பட் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஒரு டைமுக்கு 2 times ஒரு நல்ல ஹெட்ஃபோன் போட்டு கேட்டு பாருங்கள். இதில் வர ஆடியோவில் எந்த ப்ராசஸுமே பண்ணல, எந்த எடிட்டுமே பண்ணல. இதில் வர ஆடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் வாங்க, அந்த வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்புறம் இதில் எந்த குறையுமே இல்லையாடன்னு கேட்டிங்கன்னா இந்த டிரான்ஸ்மிட்டரை பொறுத்த வரைக்கும் எனக்கு பெருசாக எந்த குறையும் தெரில. ஏன்னா இதில் வந்து எவ்வளோ ஹை குவாலிட்டி மைக் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கேமராவுக்கும் இந்த மைக்குக்கும் நடுவில் இருக்கிற ஒயருக்கு பதிலாக இது வந்து ஒயர்லெஸ்ஸாக ஒரு கனெக்ஷன் கொடுக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் இருக்கும். நம்ம வேணால் இதை விட ஹை குவாலிட்டி மைக் வாங்கி கூட இதில் கனெக்ட் பண்ணி பூம் மைக்காக யூஸ் பண்ணலாம், எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஒரு வேளை நீங்கள் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னொரு 5-6 ரிவ்யூவை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. நான் இதை தான் இன்னும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஏதாச்சும் மைனஸ் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக நான் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அப்புறம் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பாய்.